ஜலக்பூரோட போஸ்ட் மாஸ்டர் பூஜன் சிங்கோட வீடு ரொம்ப அலங்காரத்தோட இருக்கு. இன்னைக்கு அவரோட மகன் அஜயோட கல்யாணம் சத்ருகர் வியாபாரி சமன்லாலோட மகள் கஜ்ரியோட நடக்க போகுது. சத்ருகன் கிராமத்துல இருக்க சமன்லால் சரியான ஒரு கஞ்சூசன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் போது ஓ மகனுக்கு வரதட்சணையா எப்படி 100,000 தர்றான்? அப்படி இல்ல கங்காதர், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு வந்து பேசுறீங்க. எனக்கு என்னமோ சமன் ரொம்ப நேர்மையான நல்லவனா இரக்கமுள்ளவனா தான் தெரியுது. நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வரதட்சணையா 1 ரூபாய் கூட கேட்கல, அதுதான் உண்மை. ஆனா அவன்தான் மனசார 1,00,000 கிஃப்டாவே கொடுத்துட்டான். பா, இந்த உலகத்திலே நீதான்ப்பா முதல் ஆளு, அதுவும் சமன்லால போய் இறக்கப்பட்டவன் சொல்லிருக்க. சரி, கல்யாணம் ஊர்வலம் எத்தனை மணிக்கு? சத்ருகன் கிராமம் இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால கல்யாண ஊர்வலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு அங்க வந்துடும். அப்படி ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 7 மணி இருக்கும். அப்ப அந்த கிராமத்து பக்கத்துல அவங்க போகும்போது ஒரு மரத்துக்கு கீழே அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நிக்கிறாங்க. இங்க மோசமான துஷ்ட சக்திகள் இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க. ஐயோ ஹரிமாமா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் சுத்தமா நம்பாதீங்க. உண்மையில தீய சக்தி அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஊர்வலம் இங்கதான் நிக்க போகுது. உன்னோட குதிரையோட வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு பாரு. சரியா சரியா சொல்றான், அவன் பேச்ச நம்ம கேட்டே ஆகணும். நாம இங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிக்க கூடாது. அப்போ அஜயோட குதிரை தமால்னு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது தன்னுடைய உயிரையும் அங்கேயே விட்டுருச்சு. அஜய், முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம், இந்த இடம் அபசகுணமா இருக்குது, அதனால நம்ம இங்க நிக்க வேண்டாம். சீக்கிரம் அந்த பல்லாக்கல போய் ஏறி உட்காந்துக்கோ தம்பி. இங்க நம்ம பல்லாக்க தூக்கிட்டோம்னா இனிமே சமன்லால் வீட்டுலதான் போய் நம்ம நிக்கணும். நடு வழியில பல்லாக்க நிறுத்தவே கூடாது. எல்லாரும் பல்லக்க தூக்குன உடனேவே அந்த சமயத்துல வேகமா பயங்கரமா காத்தடிக்குது. எல்லாரும் உடனே பயந்துடுறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த காத்து சுத்தமா நின்னுடுச்சு. அங்கிருந்து எல்லாரும் ஊர்வலமா நகர்ந்து சத்ருகன் போயிடுறாங்க. இங்க பாரு கஜோதர், இந்த அலங்காரம் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ராஜா வீட்டுக்கள்ல கூட இந்த அளவு அலங்காரம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. கண்டிப்பா சமன்லால் நிறைய செலவு பண்ணிருக்கான். ஆமா ஆமா, உண்மையிலேயே இந்த போஸ்ட் ஆபீசர் ரொம்ப பெரிய வேலை தான் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு அறுசுவை விருந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல தெரியுமா உனக்கு? ஆனா கஜோதர், எனக்கு என்னமோ இது சுத்தமா சரியாவே படல. வாம் பக்கத்துல உட்கார்ந்திருக்க அந்த கிழவியோட பிளேட்டை பாரு. ஆமா, இவங்களோட தட்டுல மட்டும் எப்படி மாமிசம் வந்தது? அதுவும் இந்த கல்யாணத்துல சுத்தமான வெஜிடேரியன் உணவு தானே போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்து அந்த கிழவியோட பிளேட்டுக்கு பக்கத்துல இருக்கவன் பிளேட்ல என்ன இருக்குன்னு பாரு. ஓ, எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. நான் ஒரு சுத்தமான சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுறவன். நான் என் தர்மத்துக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. நல்லா உத்து பாரு, வயசான பாட்டிங்களோட தட்டுல மட்டும் எல்லாமே மாமிசம்தான் தென்படுது. நல்லா கவனிச்சியா? ஆமா, நீ சரியா தான் சொல்ற. ஆமா ஆமா, உண்மைதான். எல்லாரும் ஒரே மாதிரியே வெள்ளை புடவை கட்டிருக்காங்க. சரி வா, நம்ம சமன்லால் கிட்டயே இது என்னன்னு கேப்போம். அங்க பாரு, அங்க இருக்காரு சமன்லால். வணக்கம் சமன்லால். வாங்க வாங்க பண்டிதரே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்களுக்காக தான் சுத்தமான வெஜிடேரியன் உணவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன சமன்லால் சொல்றீங்க, வயசான பாட்டிங்க எல்லாம் இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் மாமிசம் சாப்பிடுறாங்களே, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. நான் மாமிசம் சம்பந்தப்பட்ட எந்த ஐட்டத்தையும் சமைக்க சொல்லலையே, அது எப்படி இங்க நடக்க வாய்ப்பு இருக்கும்? எங்க வீட்டு பெண்கள் யாருமே இன்னும் இங்க சாப்பிடவே ஆரம்பிக்கலையே. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் யாரும் இன்னும் வரலையே. அது மட்டும் இல்ல, எங்க கூட ஊர்வலத்துக்கு வந்தவங்களையும் வயசானவங்க யாருமே இல்லையே. வாங்க உடனே போய் விசாரிக்கலாம், அவங்க யாரு, அவங்க தட்டுல மாமிசம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்குவோம். சமன்லால், கச்சோதர், கங்காதர் 3 பேரும் சாப்பிடுற இடத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க பார்த்தா அங்க பெண்கள் யாருமே இல்ல. இப்பதானே சில பெண்களை நம்ம இங்க பார்த்தோம். எங்க போனாங்க? நானே என் கண்களால பார்த்தேன். வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு நிறைய பேர் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும்? அந்த சமயத்துல திடீர்னு பயங்கரமா காத்து வீசுச்சு, எல்லாமே முழுசா குழப்பமாயிடுது. அப்பதான் பண்டிதர் கஜ்ரிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. சரி பையனும் பொண்ணும் இப்ப இதை 7 வாட்டி சுத்தி வாங்க. அம்மா கஜ்ரி, நீ தப்பா சுத்தி வர்ற, இப்படி நேரா சுத்தி வா. 7 வாட்டி சுத்தி வர சொல்லுங்க, இல்லன்னா எல்லாமே ரொம்ப அபத்தமாவும் அபசகுணமாவும் மாறிடும். இதெல்லாம் கூட என் கண்ணுக்கு உண்மையிலே அபசகுணமா தான் படுது. அஜய், இப்ப அந்த பொண்ணுக்கு பொட்டு வை. அஜய் கஜ்ரிக்கு பொட்டு வைக்க போகும்பொழுது திடீர்னு எங்க இருந்தோ பயங்கரமான காத்து அடிக்குது. கையில இருக்க குங்குமம் அப்படியே கீழே விழுந்துடுது. யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. கஜ்ரியோட நெத்தியில ரத்த பொட்டு எங்க இருந்தோ வந்து சேருது. அபசகுணம், அபசகுணம், பயங்கரமான அபசகுணம். என்னுடைய 40 வருஷ அனுபவத்துல
இந்த மாதிரி நான் எங்கயுமே பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது எல்லாமே இது ஏதோ தப்பா நடக்க போகுதுங்கிற ஒரு அறிகுறி தான். எனக்கு ஒண்ணுமே தெரியல கங்காதர், நான் ஒரு சாதாரண போஸ்ட் மாஸ்டர் தான். என் வாழ்நாள் முழுக்க என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட சந்தோஷங்களையும் துக்கங்களையும் சேர்க்கிற ஒரு சாதாரண ஆள் தான் நானு. நீங்க தான் சொல்லணும் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுன்னு. ஐயோ பண்டிதரே, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் உண்மையிலேயே இயற்கையா நடக்கிற ஒரு சாதாரண விஷயம், இப்படி எல்லாம் நடக்கதான் செய்யும். எப்படியோ ஒரு வழியா கல்யாணமும் நடந்துருச்சு. கல்யாணம் ஆன மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. கல்யாணம் ஆன முதல் ராத்திரி அன்னைக்கே அஜய்க்கு கஜ்ரிய பத்தின எல்லா உண்மையும் முழுசா தெரிய வருது. அவ கழுத்து எல்லா பக்கமும் சுத்துது. ராத்திரி 12 மணிக்கு மேல வித்தியாசமான மந்திரத்தை அவ உச்சரிக்க ஆரம்பிச்சா. கஜ்ரி கஜ்ரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, என்னாச்சு உனக்கு? ஏசாமரு, எனக்கு என் குரு அம்மாவுக்கு பலி கொடுக்கறதுக்கு ஏதாவது வேணும். நீதான் அந்த பலிக்கு சரியான ஆளு. என்னது யாரு நீ? நீ யாரு? உன்னுடைய குரல் எப்படி திடீர்னு இப்படி மாறுது? உண்மைய சொல்லு, தயவு செஞ்சு நீ யாருன்னு சொல்லு. அஜய கஜரி தன்னுடைய கால்களால வேகமா எட்டி உதைக்கிறா. அஜய் ஓரமா போய் இடிச்சுக்கிட்டு பயங்கரமா அலறி கீழே விழுகிறான். அவனுடைய மூக்குல ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அப்புறம் கஜரி தன்னுடைய கழுத்தை நாலா பக்கமும் முழுசா திருப்ப ஆரம்பிக்கிறா. அஜய் ரொம்ப பயந்து போயிடுறான். இங்க நடந்ததை எதையும் யாருக்கிட்டயாவது சொன்னு வச்சுக்கோ, நான் உன்னோட கழுத்தை முறிச்சு ரத்தத்தை எல்லாம் குடிச்சிடுவேன். ஐயோ, எனக்கு நீ யாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு என்ன இப்படியே விட்டுடு பிளீஸ். நானும் எங்க அப்பாவும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அப்பாவீங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை இப்படியே நிம்மதியா இருக்க விடு பிளீஸ். எங்களை விட்டு நீ போயிடு. நான் கண்டிப்பா போயிடுவேன். நான் சொன்ன மாதிரியே போயிடுவேன். ஆனா அதுக்கு சரியான நேரம் வரணும். அதுக்கு தான் எனக்கு ஒரு பலி வேணும். அப்ப சமன்லாலோட வீட்டுல, ஓ யஜமா, ராத்திரி 1 மணி அடிக்க போகுது. நீங்க காலையில இருந்து குடிச்சுகிட்டே இருக்கீங்க, இது நல்லது இல்ல. பொண்ணு இல்லங்கிற சோகத்துல நீங்க இவ்வளவு குடிக்க கூடாது. பொண்ண கல்யாணம் பண்ணி போனதுனால இல்ல ராமோ, என்னோட ஆயுட்காலம் இப்ப கூடிருச்சு, அதனால நான் நல்லா குடிக்கிறேன். என்னது, ஒன்னும் புரியலையே யஜமா. ராமோ, உனக்கு நினைவு இருக்கா, கஜரிக்கு 3 வயசு இருக்கும் பொழுது அவளுக்கு பயங்கரமா உடம்பு முடியாம போச்சுல்ல, ராத்திரி 1 மணிக்கு சரியா அவளை சகுனா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனது ஞாபகம் இருக்கா? ஆமா யஜமா, அந்த சமயம் கஜரி பாப்பா செத்து கூட போயிருப்பா. ஆனா அந்த சகுனா அவளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த மந்திர மாயம்லாம் நல்லா தெரியுமே. அதுக்கப்புறமா அவ யாரு கண்ணலையும் படவே இல்லை. இல்ல, உண்மைய சொல்லணும்னா கஜரி அன்னைக்கே செத்து போயிட்டா. ஆனா அந்த சர்க்குனாவா இருக்காளு, அவதான் அவளுடைய ஆத்மாவை கஜரியோட உடம்புக்குள்ள அவ செலுத்திட்டா. அப்ப கஜரிக்கு உயிர் வந்துருச்சு, அவளும் உடனே செத்து போயிட்டா. அவ என்ன சொன்னான்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் இவளை நீங்க வீட்டுல வச்சிருக்க கூடாது. ஒரு நாள் இவளை எக்ஸ்ட்ரா வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா கூட நான் உன்னையே பலி கொடுத்து கஜரியோட ஆத்மா மூலியமா உயிரோட திருப்பி வந்துருவேன். இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க யஜமா. இப்ப கஜரியோட ஆத்மா, அதாவது சர்க்குனாவோட ஆத்மா என்ன பண்ணும்? அதை நினைச்சுதான் நான் இப்ப கவலைப்பட்டு குடிக்கிறேன். இன்னைக்கு அஜயோட கடைசி ராத்திரியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பலி கொடுத்தே ஆகணும். நான் இன்னைக்கு பலி வாங்கியே ஆகணும். வேண்டாம், என்ன கொன்னுடாத. ஆனா நான் உயிரோட இருக்கணும்ல. நான் உயிரோட இருக்கணும்னா நீ செத்துதான் ஆகணும். கஜரி அஜய பிடிச்சுக்கிறா, அவனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப திடீர்னு கடவுள் கிட்ட இருக்கிற விளக்குல அஜயோட கை பட்டுருது. அந்த விளக்கு கை பட்டதும் கீழே விழுந்துடுது. அதுல கஜரியோட துணி முழுசா தீ பிடிச்சுக்குது. சீக்கிரமாவே அந்த தீ அப்படியே பரவி கஜரிய முழுசுமா எரிச்சிடுது. இப்படிதான் ஒரு பெண் பேயோட முடிவு ஏற்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.